ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2014 வெளியான பாரசைட் அப்படின்ற ஜாப்பனீஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரியில் பூமிக்கு சம்மந்தமில்லாத ஒரு உயிரினம் பூமிக்குள்ள நுழைஞ்சு மனிதர்களுடைய பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி மனிதர்களையே உணவாக உண்ண ஆரம்பிக்குது. இந்த ஒரு உயிரினம் ஹீரோடைய உடம்புக்குள்ளேயும் போயிருது. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படமே. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே வருது. இதனால் மக்களுடைய தேவை அதிகமாகுது. இண்டஸ்ட்ரி உருவாகுது. புவி வெப்பமடைதல் அடையுது. இதனால பனிப்பாறைகள் உருக ஆரம்பிக்குது. இந்த நிலையில பூமிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு உயிரினம் பூமிக்குள்ள என்டர் ஆகுது. ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு கப்பல்ல கண்டெய்னர் கொண்டு வராங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும். அந்த கண்டெய்னர் சிட்டிக்குள்ள போறதுக்கு ரெடியா இருக்குது. அப்போ இந்த ஒரு உயிரினம் அந்த கண்டெய்னருக்குள்ளேயும் போகுது. இந்த ஒரு உயிரினம் பூமிக்கு சம்பந்தமில்லாத உயிரினம் அப்படின்றதுனால இதை ஏலியன் வச்சுக்கலாம். இந்த ஒரு ஏலியன் சிட்டிக்குள்ள போற கண்டெய்னருக்குள்ள நுழைஞ்சிருது. அந்த ஒரு கண்டெய்னரும் ட்ரக் வழியா சிட்டிலையும் கொண்டு போய் இறக்கப்படுது. அந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய இந்த ஏலியன் ஒரு நபருடைய வீட்டுக்குள்ள நுழையுது. இந்த மாதிரி பல ஏலியன்கள் ஊருக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்குங்க. இந்த ஒரு ஏலியன் படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு நபருடைய காதுக்குள்ள நுழையுதுங்க. காதுக்குள்ள நுழைஞ்சு அவருடைய பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி அந்த உடலை மொத்தமா அது டேக் ஓவர் பண்ணுது. இந்த மனுஷன் எந்த ரியாக்ஷனும் இல்லாம படுத்து கிடக்கிறாரு. அங்க கட் பண்ணா ஹீரோடைய வீட்டை காட்டுறாங்க. ஹீரோ ஹெட்போன்ல பாட்டு கேட்டுட்டு படுத்து கிடக்கிறாரு. இந்த ஒரு ஏலியன் இந்த ஹீரோடைய காதுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணுது. ஆனா காதுல ஹெட்போன் மாட்டி இருக்கிறாரு. அதனால மூக்குள்ள நுழைய முயற்சி செய்யும் போது அந்த நபருடைய மனைவி அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட்டுன்னு அந்த லேடியோட தலையை அந்த ஏலியன் சாப்பிட்டுருதுங்க. ஏன்னா இது அந்த லேடியோட கணவரே கிடையாது. அந்த ஏலியன் அவருடைய காதுக்குள்ள போய் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி இந்த உடம்பை டேக் ஓவர் பண்ணிருச்சு. இப்போ நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பயமுறுத்துறாங்க. உனக்கு பயமுறுத்துறதுக்கு வேற டைமே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இவரோட கை ஆட்டோமேட்டிக்காக அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட கண்ணத்தை தொடுறது, லிப்ஸை தொடுறதுன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்ட் கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. கிளாஸ் ரூம்ல இவரோட ரப்பர் கொஞ்சம் தூரத்தில் விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்றாரு. டக்குனு இவரோட கை நீண்டுகிட்டு போயிட்டு அந்த ரப்பரை எடுத்துட்டு வந்துருதுங்க. என்ன கன்றா விடாது அப்படின்னு சொல்லி ஒரு விசித்திரமா பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்கூல்ல பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கும்போது இவரோட கை ஆட்டோமேட்டிக்கா கரெக்டா அந்த பேஸ்கெட் குள்ள பால போட்டுருது. எல்லோரும் சியர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் இது எப்படி நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியவே இல்லை. அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல இதை பத்தி சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவரோட கையில ஒரு கண்ணு மட்டும் தெரியற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. டக்குன்னு பார்த்தா அது மறைஞ்சிருது. நம்ம கைக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து கையை அறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பட்டுன்னு இவரோட கை அப்படியே ஏலியனா மாறி அவரையே கொலை செய்யறதுக்கு மூஞ்சிக்கிட்ட வருது. இவர் அப்படியே பயந்து கதற ஆரம்பிக்கிறாரு. என் கையை என் கையை அப்படின்னு சொல்றாரு. டக்குனு அது வித்தியாசமான ஒரு உருவத்துக்கு மாறுது. நான் உன்னோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணான்னு தான் வந்தேன். கடைசியில் உன்னோட கையை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சரி உன்னோட லாங்குவேஜ் என்ன அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒன்றுமே புரியலங்க. அங்கே கட் பண்ணா இந்த மனைவியை சாப்பிட்டுச்சு இல்லையா கணவன் ஏலியன், அது டிவி ஆன் பண்ணி டிவியில் நியூஸ் வாட்சிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன லாங்குவேஜ் பேசுறாரு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாங்குவேஜை கற்றுக்க ஆரம்பிக்குது. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ஏலியன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், என் கைக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பாக்குறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஏலியன் சொல்லுது, இங்க பாரு நான் உன்னோட கையை சாப்பிட்டுட்டு தான் உன்னோட கை இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். நீ ஹாஸ்பிட்டல்ல போய் என்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா உனக்கு ஒரு கை இல்லாம போயிடும், நானும் செத்துருவேன், உனக்கும் கை இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அழுகுறாரு. எனக்கு நிறைய புக்ஸ் படிக்கணும், எனக்கு நிறைய விஷயத்த கத்துக்கணும், என்னை லைப்ரரிக்கு கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த ஏலியன் சொல்லுது. உடனே ஹீரோவும் பாத்தீங்கன்னா லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க இருக்கிற எல்லா புக்ஸையுமே ஓபன் பண்ணி இது படிக்க ஆரம்பிக்குது. யாராச்சும் என்ன பார்த்தாங்க அப்படின்னா என்னை எல்லோருமே வித்தியாசமான ஒரு ஆளாக பார்ப்பாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்கூலில் நடக்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிக்கெல்லாம் என்ன கூட்டிகிட்டு போய் காட்டு அப்படின்னு இந்த ஏலியன் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் கூட்டிகிட்டு போய் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. அது எல்லாத்தையுமே கற்றுக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ டிராயிங் கிளாஸில் உட்காந்து ஒரு பொண்ணோட ஸ்கெட்சை வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கலாய்க்கவும் ஹீரோ என்ன நினைச்சாருனே தெரியல. உடனே அங்கே இருக்கிற கெமிக்கல் எடுத்து அந்த பெயிண்ட் மேலே ஊற்றி எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை நினச்சி வரையவே இல்லைங்க. அங்கே கட் பண்ணால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை கட்டுறாங்க.
அங்க ஒரு கஸ்டமர் அவர் வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்துட்டு பில்லிங் கவுண்டர் கிட்ட வராரு. அந்த ஒரு கேஷியரும் பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு 1500 ரூபாய் பே பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு கஸ்டமர் அப்படியே ஏலியனா மாறுறாருங்க. பட்டுனா அந்த ஒரு கேஷியரை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இது அப்படியே அந்த சிசிடிவி கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு டாக்ஸி புக் பண்ணி டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா டாக்ஸியும் வருது. அந்த டாக்ஸி டிரைவர் எங்க போனுங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஒரு பொண்ணு பட்டுனு ஏலியனா மாறி அந்த டாக்ஸி டிரைவரை அப்படியே காருக்குள்ள வச்சு சாப்பிட்டுறா. பல ஏலியன் பல இடத்துல மர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. ஹீரோ இப்ப பஸ்ல போயிட்டு இருக்கும் போது இவருடைய கை ஆட்டோமேட்டிக்கா போய் அங்க இருக்கிற பெல் அமுத்தி விட்டுருது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது என்னால உணர முடியுது இங்க பக்கத்துல என்ன மாதிரியே ஒரு ஏலியன் இருக்கு, பஸ்ஸை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்லி இறங்கி நடந்து போக விடுது. ஆனா ஹீரோ முடியாது அப்படின்னு சொன்னதுனால ஹீரோவுடைய கை அப்படியே நீண்டுகிட்டு போய் கரண்ட் கம்பி எல்லாம் பிடிச்சு தொங்க ஆரம்பிக்குது. நீ வந்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. உடனே ஹீரோவும் அந்த ஏலியனோட பேச்சை கேட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளதான் என்னால உணர முடியுது, உள்ள எப்படியாவது போ அப்படின்னு சொல்லும் போது சுத்தி சுத்தி பாக்குறாரு. அந்த ரெஸ்டாரண்டோட பேக் சைட்ல உள்ள போனா ஒரு ஏலியன் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறவரை கொடூரமா கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஹீரோ அப்படியே மிரண்டு போயிடுறாரு. ஹீரோ வந்ததை அந்த ஒரு ஏலியன் வந்து உணர்ந்துருது. நீயும் பசியோட தான் இருப்பேன் நினைக்கிற, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது இதை எப்படி நான் சாப்பிட முடியும் அப்படின்னு ஹீரோ நார்மலா பேசுறத பார்த்து அந்த ஒரு ஏலியன் ஷாக் ஆகுது. நீ மனுஷனாதான் இருக்கிற, உன் கை ஏலியனா இருக்கு, இது சாத்தியமே கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கக்கூடாது, அதனால உங்க ரெண்டு பேர்த்தையுமே சாவடிக்க போறேன் அப்படின்னு அது ஏலியனோட உருவத்துக்கு மாறுது. டக்குன்னு ஹீரோ கையில இருக்கக்கூடிய ஏலியன் வந்து அதை டிஃபெண்ட் பண்றதுக்காக ரொம்ப ஷார்ப்பான கையா மாற ஆரம்பிக்குது. அந்த ஒரு ஏலியனுக்கும் ஹீரோ கையில இருக்கக்கூடிய ஏலியனுக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த சண்டையோட இறுதியில நம்ம ஹீரோ கையில இருக்கக்கூடிய ஏலியன் அந்த ஏலியனோட கழுத்தை அப்படியே கட் பண்ணி சாவடிச்சிருது. ஹீரோ கையில இருக்கக்கூடிய ஏலியன் சொல்லுது, நீ செத்துட்டானா நானும் செத்துருவேன், ஏன்னா நான் உன்னோட உடம்புல தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் மத்த ஏலியன்கள் மாதிரி இல்லாம நீ சாப்பிட்டதை வச்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், சரி சரி ஆளுங்க வரதுக்குள்ள இங்கிருந்து கிளம்பிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நேரா நம்ம ஹீரோடைய அம்மா வேலை பார்க்குற இடத்துக்கு போறாங்க. ஸோ ஹீரோடைய அம்மா ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஹீரோ கூட ஜாலியாக பேசிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. குரோசரி எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோடைய அம்மா ஏதாவது ப்ராப்ளமா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஹீரோடைய கையை பிடிச்சி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அவங்க அம்மாவோட கையில் இருக்கக்கூடிய ஒரு தீக்காய தழும்ப பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே கையெடுமா, நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது அப்படின்ற மாதிரி தட்டி விட்டுட்டு எப்போதுமே ஹீரோடைய அம்மா மனசு சங்கடப்படுற மாதிரியே நடந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அந்த ஏலியன் கிட்ட சொல்கிறாரு, இப்படி அப்பாவி மனுஷங்களை எல்லாம் மர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே அநியாயமாக தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது, மனுஷங்களுக்கு ஏகப்பட்ட மெனு இருக்குது, ஆடு மாடு கோழி அப்படின்னு நினச்சதையெல்லாம் சாப்பிட்றீங்க, ஆனால் நாங்கள் அப்படி கிடையாதுல, வெறும் மனுஷங்களை மட்டும் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு அது நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கு. நீ என்னையும் சாப்பிட போறியா அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஏன்னா நான் உன்னோட உடம்புல தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நீ என்ன கொல்லணும்னு நினைச்சேன்னா உனக்கு ஒரு கை போயிரும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்கே கிடந்த உடம்புல பார்த்தீங்கன்னா மனித கறி இருக்கிறத கவனிக்கிறாங்க. ஸோ அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி மனுஷங்களே சாப்பிட்டுருக்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இடத்துல மர்டர் நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிய வர ஆரம்பிக்குது. அடுத்த நாள் இவர் ஸ்கூலுக்கு போறாரு. ஏலியன் சொல்லுது, என்னால் இந்த பிரெயின் வேவை உணர முடியுது, இங்கே எங்கள் இனத்தை சார்ந்த ஒரு ஏலியன் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஸ்டேஜில் புதுசாக ஒரு டீச்சர் இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த ஒரு டீச்சருக்கு நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ஸோ ஹீரோ உடம்புல ஏலியன் இருக்கு அப்படின்ட்டு, ஏன்னா அந்த டீச்சரும் ஏலியன் தான். அப்புறம் ஃபாலோ பண்ணிட்டே போறாரு, என்னை பார்த்து பயப்பட வேணாம், என் பக்கத்தில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ கையில் இருக்கிற ஏலியனும் அந்த டீச்சரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இது என்ன புதுசாக இருக்கு, இந்த ஏலியனால் பிரெயின் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், உன் கையை கண்ட்ரோல் பண்ணியிருக்குது, இது சாத்தியமே கிடையாது, சரி இங்கே வச்சு எதை பற்றியும் பேச முடியாது, நம்ம வெளியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்வேரியமுக்கு நம்ம ஹீரோ போறாரு. அங்கே இந்த டீச்சர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மற்றும் ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க. இவங்க மூன்று பேருமே கம்ப்ளீட்டான ஏலியன் தான். இந்த டீச்சரோட வயிற்றில் குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த போலீஸ் ஆஃபீஸரோடைய குழந்தை. இது மனித குழந்தையா இல்லை ஏலியன் குழந்தையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் மனிதன் மற்றும் ஏலியன் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியில் தான் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம், நீ எங்கள் நெட்ஒர்க்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அந்த டீச்சர் சொல்கிறாங்க. இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படியே கட் பண்ணி காமிச்சிட்டு உன்னை கொன்றுவேன், நீ வந்து ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஏலியன் சொல்லுது, எதுக்கு இவன் பாதி மனுஷனாக தானே இருக்கிறான், அதனால் நம்ம நெட்ஒர்க்கு வேண்டாமே, டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நம்ம ரிசர்ச்சுக்கு இவன் கண்டிப்பாக உதவியாக இருப்பான், இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஏலியனும் இந்த ஸ்டூடெண்ட் ஏலியனும் மக்களை மர்டர் பண்ணி தூக்கிட்டு வந்து இவங்க தங்கியிருக்கிற இடத்துல வச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. இந்த டீச்சர் ஏலியன் ஆர்டர் போட்டிருக்கு, நீங்கள் லிமிட்டாக தான் மக்களை கொலை செய்யணும், சாப்பிடணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீச்சர் ஏலியனோட வயிற்றில் குழந்தை இருக்கிறதுனால இது மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாட்டை தாங்க சாப்பிட்டுட்டு இருக்குது. இப்போ ஹீரோடைய அம்மா ஹீரோக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே போகலாமா அப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ, இல்லை வெளியெல்லாம் போகிறத நீங்கள் குறைச்சிக்கோங்க, ஏன்னா அங்கங்கே மர்டர் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் கொலி கூட கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நானும் உன்னை கவனிச்சுட்டே தான்
இருக்கிறேன், உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இதனால சொல்லு அப்படிங்கும் போது ஹீரோடைய அம்மா கையை பார்த்துட்டு இவர் தட்டி விட்டு போயிடுறாரு. ரொம்ப கோபமா நடந்துக்கிறாரு. அந்த ஏலியன் ஹீரோ கிட்ட கேக்குது, எதுக்கு உன்னோட அம்மா கிட்ட இவ்வளவு கோபமா நடந்துக்கிற அப்படின்ட்டு. சின்ன வயசா இருக்கும் போது என் மேல ஒரு ஆயில் சுட சுட கொட்ட பார்த்துச்சு, அப்ப என்னோட அம்மா கையை வச்சு தடுத்தாங்க, அதனாலதான் என்னோட அம்மா கையெல்லாம் வெந்து போயிருக்குது. அந்த கில்ட்டி எனக்கு இன்னும் இருக்குது, அதனாலதான் என் மேல இருக்கிற கோபத்தை என்னோட அம்மா மேல காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. நைட்டு நம்ம ஹீரோ அந்த ஏலியன் கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஏலியன் சொல்லுது, என்னால இந்த பிரெயின் வேவை உணர முடியுது, இந்த இடத்துல ஒரு ஏலியன் இருக்கு, அதுவும் உன கொலை செய்யற நோக்கத்திலேயே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது அந்த போலீஸ்காரன் ஏலியன் தான். அந்த ஏலியன் சொல்லுது, இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல நடந்த கொலையில ஏலியன் கொல்லப்பட்டிருக்கு, ஏலியனை மனுஷனால கொல்ல முடியாது, அதை பண்ணது நீங்களா தான் இருக்கும், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா நம்ம ஹீரோவையும் அந்த ஏலியனையும் கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுது. ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அப்போ அந்த ஏலியன் சொல்லுது, என்கிட்ட பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஏலியனும் அந்த போலீஸ் ஏலியனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ பக்கத்தில் நெருங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அதுங்க ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு இரும்பு ராட் எடுத்து ஹீரோவை அந்த போலீஸோட வயிற்றுலேயே குத்த சொல்லுது. உடனே ஹீரோவும் குத்திடுறாரு. அப்படியே அந்த ஏலியன் கீழே விழுந்துருது. ஸோ பிளட்டு ஃபுல்லாக வெளியே வந்து அந்த ஏலியன் செத்து போயிடும், முதல் நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோ கையில் இருக்கிற ஏலியன் சொல்லுது. அங்கிருந்து ஹீரோவும் கிளம்பிடுறாருங்க. இந்த போலீஸ் ஏலியன் கீழே விழுந்து கிடக்குது இல்லையா, ஆனால் இந்த போலீஸோடைய வயிற்றில் தான் நம்ம ஹீரோ குத்தி வச்சிருக்கிறாரு. அதனால அந்த மனித உடம்பு மட்டும்தான் வீக் ஆகிட்டு இருக்கு தவிர அந்த ஏலியன் நார்மலாக தான் இருக்குது. உடனடியாக வேற ஒரு உடம்புக்குள்ளே பூரணும் அப்படின்னு அது பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கிறாரு. டக்குன்னு ஹீரோ கையில் இருக்கிற ஏலியன் எழுந்துரு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஏதோ ஒரு ஏலியன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்கிற அப்படிங்கும் போது, ஆமாம் உன்னோட வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கு அப்படிங்கும்போது கரெக்டாக வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோடைய அம்மா வராங்க. அம்மாவை பார்த்து ஏலியன் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஏலியன் சொல்லிக்கிட்டே இருக்குது, இது உன்னோட அம்மா கிடையாது, உன்னோட அம்மா உடம்புல அந்த போலீஸ் ஏலியன் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ சொல்கிறாரு, என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா, காலையில் உங்ககிட்ட அந்த மாதிரி நான் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோடைய அம்மா ஏலியனாக மாறி நம்ம ஹீரோவை அப்படியே குத்திட்டு நீ செத்துட்டானா அந்த ஏலியனும் செத்து போயிடும் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் ஹீரோ உணர்றாரு, அது அவங்க அம்மா கிடையாது, இது ஏலியன் அப்படின்ட்டு. அதே சமயம் நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறாரு. ஸோ இந்த டீச்சர் ஸ்கூலுக்கு வராங்க, ஸ்கூலில் நம்ம ஹீரோ இல்லை அப்படின்றத கவனிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ செத்து போயிடுவார் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோ கண் முழிக்கிறாருங்க. அப்போ ஹீரோ கையில் இருக்கக்கூடிய ஏலியன் வந்து சொல்லுது, நான் என்னோடைய டிஎன்ஏவை பயன்படுத்தி உன்னை வந்து நான் சரிப்படுத்திட்டேன், ஏன்னா நீ செத்துட்டானா நானும் செத்து போயிடுவேன், என்னால் உன் உடம்புலேருந்து வெளியேறவும் முடியல, அதனால தான் உன்னை உயிரோட கொண்டு வரணும் அப்படின்னு என்னோடைய டிஎன்ஏ பயன்படுத்தி உன்னை குணப்படுத்தினேன் அப்படின்னு சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோ குளிச்சு ரெடி ஆகிட்டு வெளியே கிளம்புறாரு. ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட பேச வராங்க, ஆனால் ஹீரோ கண்டுக்காமல் கிளம்புறாரு. ஹீரோடைய உடம்புல அந்த ஏலியனோடைய டிஎன்ஏ கலந்ததுனால முன்னே விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாற ஆரம்பிக்கிறாருங்க. இவருடைய கண்ணோட்டம் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக மாற ஆரம்பிக்குது. இவர் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சரை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க, எதுக்கு ரெண்டு நாளாக வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் கேட்க, இந்த மாதிரி அந்த போலீஸ் ஏலியன் வந்து எங்களை கொல்ல பார்த்துச்சு, என்னுடைய அம்மா உடம்புக்குள்ள தான் அந்த போலீஸ் ஏலியன் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டீச்சர் ஏலியன், அவன் என் கண்ட்ரோல்லையே இல்லை, சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் கத்தி எடுத்து வீசுறாரு. அந்த கத்தியை அதை அப்படியே பின்னாடி தலைமுடியால் கேட்ச் பண்ணி மறுபடியும் ஹீரோ பக்கம் வீசுது. நான் உன்னை கொன்றுவேன், என் கண்ட்ரோலில் தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ எப்படியாவது அவங்க அம்மாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்கூலில் ஒரு டிராயிங் வரைஞ்சார் இல்லையா, அது அவங்க அம்மாவை தாங்க வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. ஆனால் இந்த ஏலியன் சொல்லுது, ஒருத்தரோட உடம்புக்குள்ளே இந்த ஏலியன் ஒன்ஸ் பூந்துருச்சு அப்படின்னா அவங்கள கொன்றும் காப்பாற்றுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. அதே சமயம் இந்த போலீஸ்காரங்க இந்த மர்டர் பற்றியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஊருக்குள்ளே ஒரு ஏலியன் வந்திருக்குது, அந்த ஏலியனை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்ற லெவலுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஏலியனுடைய முடியை இழுத்தோம் அப்படின்னா அந்த முடியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு புழு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மக்கள் நிறைஞ்ச இடத்துல நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஏலியன் சொல்ல ஆரம்பிக்குது, என்னால் இங்கே பிரெயின் வேவை உணர முடியுது அப்படின்ட்டு. என்ன சொல்கிறேன், இங்கே இவ்வளோ க்ரௌடாக இருக்கிறாங்க, இங்கே எப்படி அந்த ஏலியனை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கும்போது ஸோ அந்த ஸ்டேஜ் மேலே ஒரு அரசியல்வாதி ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அரசியல்வாதி தான் ஏலியன் அப்படின்னு தெரிய வருது. பார்த்தியா, எங்கள் ஆளுங்கள்லாம் அரசியலில் நுழைஞ்சு இந்த ஊரையே அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இப்படியே கண்ட்ரோலில் போச்சுன்னா உலகமே ஏலியனோட கண்ட்ரோலில் போயிடும், மக்கள் எல்லோருமே சாக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக போலீஸ்காரங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போயிருக்கிறாரு, அதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ படிக்கிற அதே ஸ்கூலில் இந்த ஸ்டூடெண்ட் ஏலியனும் ஜாயின் பண்ணுதுங்க. இந்த ஸ்டூடெண்ட் ஏலியனுக்கும் சரி, ஸ்டார்டிங்கில் அந்த போலீஸ் ஏலியனுக்கும் சரி, ஹீரோவை சுத்தமாக பிடிக்கல. காரணம் என்னென்னா, ஹீரோ பாதி ஏலியனாகவும் பாதி மனுஷனாகவும் இருக்கிறதுனால. இப்போது நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் ஏலியனை நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் ஏலியன் ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஹீரோக்கு கை கொடுக்குறன்ற பேரில் கையை நெருக்க ஆரம்பிக்குது. ஆனால் இப்போ ஹீரோடைய உடம்புல அந்த ஏலியனோடைய டிஎன்ஏவும் கலந்துருக்கிறதுனால ஹீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள், அவருடைய பலத்தையும் நிரூபிக்கிறாரு. அந்த
ஸ்டூடெண்ட் ஏலியனும் பயந்து அந்த இடத்துலேருந்து கிளம்புது. கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நீ இவன் கூட பழகிறத நிப்பாட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த டீச்சர் கிட்ட என்னோட அம்மா எங்க இருக்கிறாங்க, என்னோட அம்மா உடம்புக்குள்ள தான் அந்த போலீஸ் ஏலியன் இருக்குது, அது இருக்கிற இடத்த தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கே தெரியாது, அது என் கண்ட்ரோல்லே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் பதில் சொல்லிடுறாங்க. அதே சமயம் இந்த அரசியல்வாதி ஏலியன் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் ஏலியனை மீட் பண்ணுறாங்க. எல்லோரும் ஒன்னா சேர்ந்து தான் இந்த உலகத்தையே டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் இந்த டீச்சர் ஏலியன் வந்து ரிசர்ச்சில் ஈடுபட்டு இருக்குது, இந்த உலகத்தில் அந்த ஏலியன்னாலையும் சாதாரண மக்கள் போல வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோவும் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அப்படியே வெளியே போகிறாங்க. அப்போ நடு ரோட்டில் பார்த்தீங்கன்னா அடிபட்டு ஒரு நாய் இறந்து கிடக்குது. உடனடியாக அதை எடுக்கிறதுக்காக போகிறாரு. அது இறந்து போச்சுன்னு உடனே அதை கொண்டு போய் டிஸ்பின்ல போட்டுறாரு. ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு திட்டுறாங்க, அதை எதுக்கு கொண்டு போய் டிஸ்பின்ல போட்டால் அதை புதைச்சி தானே வைக்கணும் அப்படிங்கும்போது அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நாய், அது இறந்ததுக்கப்புறம் வெறும் சதை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. உன்னோட பேச்சிலலாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கேர்ள் ஃப்ரெண்டு போயிடுறாங்க. அதை ஹீரோனாலையும் உணர முடியுது, இதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோ இப்படியெல்லாம் கிடையாது, எல்லா விஷயத்துலையுமே இறக்க குணம் கொண்ட ஒரு ஆளாக இருந்தார். ஆனால் இந்த ஏலியனோட டிஎன்ஏ நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள கலந்ததுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க பிஹேவ் பண்ணவே ஆரம்பிக்கிறாரு, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணுறாரு. இந்த டீச்சர் ஏலியன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க இல்லையா, இந்த விஷயம் டீச்சர் ஏலியனோடைய அம்மா அப்பாவுக்கு தெரிய வருது. அவங்க அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் தான் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகவே இல்லை, எப்படி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா அப்படின்னு சொல்லி வீட்டில் வச்சு பேசுகிறாங்க. அப்போ இந்த டீச்சர் ஏலியன் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க பொண்ணோட உடம்புக்குள்ள அந்த ஏலியன் போய் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. உடனே அந்த டீச்சர் ஏலியனோடைய அம்மா அப்பாவை சாவடிச்சுட்டு உடனடியாக அந்த ஸ்டூடெண்ட் ஏலியனுக்கு கால் பண்ணி இங்கே ரெண்டு டெட் பாடி இருக்கு, வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற கண்ணாடியிலேயே போயிட்டு இந்த டீச்சர் ஏலியன் தன்னோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு இல்லையா, அதே சமயம் அது மனுஷனையெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, மனுஷங்க எடுத்துக்கிற ஃபுட்டை தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோவும் அந்த டீச்சரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ஏலியன்கள் மனுஷங்களை சாப்பிட்றது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது, ஸோ அவங்க மனுஷங்களை சாப்பிடாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படிங்கும்போது ஹீரோ மறுக்கிறாரு, இல்லை இந்த ஏலியன்கள் எல்லாமே மனுஷங்களோட உடம்பை டேக் ஓவர் பண்ணி தான் அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ ப்ரெஸ் மீடியாலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன்களை பற்றின நியூஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. மாடலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஏலியனை நிற்க வச்சு பொண்ணுங்களாம் வரைய ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு கிண்டலுக்கு இந்த மாதிரி தலைமுடி நெனிஞ்சதுன்னா அது ஏலியன்னு சொல்லியிருக்கிறாங்க, இங்கே உன் தலைமுடி நெளிதான்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் ஏலியனோட தலைமுடியை இழுக்கும்போது அது நெளியுதுங்க. அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லோருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் ஏலியன் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களா, உங்களை யாரையும் நான் சும்மா விட போகிறது கிடையாது, எல்லோரையும் சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அந்த ஏலியன் அதோட உருவத்துக்கு மாற ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லோருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க, பயந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஏலியன் கிட்டே வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இவங்க எல்லோரும் கத்துற சத்தம் ஹீரோக்கு கேட்குது. உடனடியாக ஹீரோ இவங்களையெல்லாம் காப்பாற்றுறதுக்காக வராரு. அப்போது ஒரு பொண்ணை இந்த ஏலியன் சாவடிச்சிருதுங்க. அதே சமயம் நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் பாட்டில் கையில் எடுத்துடுறாங்க. அந்த ஆசிட் பாட்டில் அந்த ஏலியனை நோக்கி தூக்கி வீசுகிறாங்க. அந்த ஏலியன் பார்த்திங்கன்னா அந்த ஆசிட் பாட்டிலை அப்படியே கட் பண்ணிடுது. அப்படி கட் பண்ணும்போது அந்த ஆசிட் பாட்டிலில் இருக்கக்கூடிய லிக்விடு எல்லாமே அந்த ஏலியனோட தலைமையிலேயே பட்டுருது. அதனால் அதுக்கு எரிய ஆரம்பிக்குது. அது நிலத்தடு மாதிரி அங்கேயும் இங்கேயும் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் அடித்து உடச்சிக்கிட்டு இருக்குது. இதில் பெண்கள் சில பேர் உயிரிழக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாவது அந்த ஏலியன் கிட்டேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வராரு. வந்து பார்த்தா நிறைய பேர் இறந்து கிடக்கிறாங்க. ஆனால் ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டு காலில் ஒரு கூடை போட்டுட்ருது. அவங்களால ஓட முடியாமல் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏலியனை எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம டீச்சர் ஏலியன் வந்துடுது. அது கையில் ஒரு வெடிகுண்டு வச்சிருக்குது. அது ஒரு லிக்விடு ஃபார்மில் இருக்கக்கூடிய வெடிகுண்டு. அதை தூக்கி வீசிட்டு அது அங்கேருந்து நகர்ந்து போயிடுது. உடனடியாக நம்ம ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு மாடியிலிருந்து கீழே குதிச்சிடுறாரு. கீழே குதிச்சா அவருக்கு பலமாக அடிபடும். ஆனால் ஹீரோக்கு ஒன்றுமே ஆகலைங்க. ஏன்னா ஹீரோட உடம்புல அந்த ஏலியனுடைய டிஎன்ஏ இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. அந்த பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த ஏலியன் செத்து போயிடும் அப்படின்னு பார்த்தா அந்த பிளாஸ்ட்டுக்குள்ளேருந்தும் அந்த ஏலியன் மீண்டு வருதுங்க. மக்களை கொலை செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க இந்த ஏலியனை பார்த்துட்டு இது என்ன கண்ட்ராவிடா இது அப்படின்னு பட்டு பட்டுன்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புல்லட் ஒன்று ஒன்றும் அந்த ஏலியன் மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஏலியன் தொடர்ந்து முன்னாடி நடந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ ஹீரோ கையில் இருக்கக்கூடிய ஏலியன் சொல்லுது, அந்த ஒரு ஏலியன் ரூஃப் டாப்புக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கு, உடனடியாக நீ மேலே போ அப்படின்னு சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோ அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட் பில்டிங்கில் மேலே ஏறுறாரு. இவர் கையில் இருக்கக்கூடிய ஏலியன் அப்படியே வில் மாதிரி மாறுது. இவர் ஒரு கம்பை எடுத்து அப்படியே அம்பு மாதிரி வச்சு விடுறாரு. அது அப்படியே ரொம்ப தூரத்துலேருந்து பறந்து வந்து அந்த ஏலியன் மேலே குத்தி அந்த ஏலியன் அப்படியே கீழே விழுந்து இறந்து போகுது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த டீச்சர் ஏலியன் சொல்லுது, உன்னோட அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டல, அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க இருக்கிற அட்ரஸை கொடுக்குது. உடனடியாக அந்த அட்ரஸை எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்காக போகிறாரு. ஆனால் ஆல்ரெடி அந்த ஏலியன் சொல்லிருச்சு இல்லையா, ஒருத்தங்களோட உடம்புக்குள்ளே இந்த ஏலியன் போச்சு அப்படின்னா அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், அவங்கள அந்த ஏலியன் சாவடிச்சிடும் அப்படின்ட்டு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு வராங்க. தூரத்திலிருந்து ஒரு அம்பை விட்டு தான் இந்த ஏலியனை யாரோ கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ தொடர்ந்து போலீஸ்காரங்களும் இன்வெஸ்டிகேஷனில் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ போய் ஹீரோடைய அம்மாவை மீட் பண்ண
பார்க்கும்போது அவங்க முழுசாக ஏலியனாக தான் இருக்கிறாங்க. அப்போ ஹீரோ கையில் இருக்கக்கூடிய அந்த ஏலியன் பார்த்தீங்கன்னா, என்னோட உடம்புல உன்னோட டிஎன்ஏ கலந்துருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன், அதனால் உன்னோட கையை நான் கத்தியாக மாற்றிடுறேன், நீ சண்டை போட்டு ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோட கையை கத்தியாக மாற்றிடுது. அப்போ ஹீரோடைய அம்மா ஏலியன் வந்து ஹீரோவை கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்யும்போது ஹீரோடைய அம்மா இன்னொரு கை வந்து தடுக்குது. அதாவது சின்ன வயசில் ஹீரோ வந்து அந்த ஆயிலிருந்து தடுத்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஒரு கை தடுக்குது. இப்போவும் ஹீரோடைய அம்மா உடம்புல அந்த ஒரு உள்ளுணர்வு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோட கையில் இருக்கக்கூடிய கத்தியை பயன்படுத்தி ஹீரோட அம்மா உடம்புல இருக்கிற ஏலியனை சாவடிக்கிறாரு. அதோட ஹீரோட அம்மாவும் இறந்து போகிறாங்க. இப்போ போலீஸ்காரங்க கிட்ட இந்த அரசியல்வாதி ஏலியன் போய் பேசிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த ஏலியனை பற்றின விஷயங்களை எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போலீஸ்காரங்க ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வேற ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு சேஞ்ச் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல ஹீரோ இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்த டீச்சர் ஏலியன் தன்னோட வயிற்றில் இருக்கிறது ஏலியன் குழந்தையா இல்லை மனித குழந்தையா அப்படின்னு குழந்தை பிறக்கிறதுக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டல் ஜன்னல் கிட்ட நின்றுட்டு இருக்கிறாரு. தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தங்க ஹீரோவை ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தெரியுது. இத்தோட இந்த படம் முடியுது. பேசிக்காக ஏலியன்கள் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக தான் பூமிக்குள்ள வந்திருக்கு. அதில் ஒரு ஏலியன் ஹீரோ கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ஏலியன்களுக்கு எதிராகவே மனுஷங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து போராட ஆரம்பிக்குது. அடுத்த பார்ட்டுக்காக அங்கங்கே லீடை வச்சு தான் படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த பார்ட்டையும் நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.